ஞானஸ்தானத்திலே கிறிஸ்துவுடனே கூட மரித்ததினாலே சூரியனுக்கு கீழே நடக்கிற இந்த துன்மார்க்கனுக்கும் சன்மார்க்கனுக்கும் ஒரே விதமாக நடக்கிற சம்பவம் நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெற முடியாது. வெதர் ஜோப் இஸ் ரைச்சியஸ் ஆர் நாட்ன்றது தான், அவன் பாவி இல்லைன்றதுல தேவன் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். ஆனால் அவன் நீதிமான் இல்லை என்பதிலும் எலிகு மிக சிறப்பாக அதை பேசினான். த மேன் ஆஃப் த மேட்ச் அப்படின்னா யாருன்னா எலிகு தான். யோபும் உலட்டிட்டாப்புல, ஃப்ரெண்ட்ஸும் உலட்டிட்டாங்க, ஆனால் அதில் தெளிவாக பேசினது எலிகு தான். உண்மை நீதிமானாய் தீர்க்க எனக்கு மனதுண்டு அப்படின்றான். அப்படி என்ன அர்த்தம்னா நீதிமான் இல்லை, ஆனால் உனக்கு நீதிமான் நான் சொல்லணும் எனக்கு ஆசை தான்டா, ஆனால் நீ நீதிமான் இல்லையடான்றான். கைத்திரி அவனுக்கு இருக்கிற பாருங்க வெளிப்பாடு. எலிகு வந்து அங்கே வந்து ஹோலி ஸ்பிரிட்டுக்கு வந்து அவன் நிழல்ன்றான். அந்த இடத்துல அவன் இருக்கிறவர்கள் யங்கஸ்ட் அவன் தான். அது சொன்னான் முதியோரிடத்தில் ஞானம் உண்டு ஆனால் முதியோர்கள் எல்லோரிடத்திலும் ஞானம் இல்லையேண்ணா. அதை படிக்கிறப்பெல்லாம் எனக்கு யோசிக்கிறேன், வயசான பார்ட்டின்றாலும் எல்லாத்தையும் அறிவு இருக்கும், நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, நினச்சிடக்கூடாது, நீங்களாம் இவ்வளோ மூத்தவங்களாக இருக்கீங்க அவங்கள்ட்ட அறிவு இல்லையடா அப்படின்னு எழுதி திட்டுறான் அவங்கள பார்த்து. ஆனால் இவனு பார்த்து சொல்கிறாரு வந்து யோபு நான் உங்களை நீதிமான தீர்க்கணும் எனக்கு ஆசை இருக்குது, இவன் எல்லாருமே எங்கே வராங்க தெளிவா. அப்போ தான் சன்மார்க்கனாகிய யோபு தேவனை பார்த்தவனும் சொல்கிறான், உண்மை இதுவரைக்கும் நான் நீதிமான் நினைச்சேன், என் காது உண்மை குறித்து கேள்விப்பட்டது, இப்பொழுதும் என் கண்ணு உங்களை பார்க்குது, உங்களை பார்த்த பிறகுதான் நீதினா என்னன்னு எனக்கு தெரியுது, நான் என்னை அறுக்க என்னை வந்து என்ன செய்கிறேன் அறுவறுத்து என்னை வந்து நான் வந்து என்ன சாம்பலிலும் வந்து உட்கார்ந்து இன்னொன்று அறுவறுக்கிறேன்றான். எனக்கு என்னை பார்க்கவே இதாக இருக்குது அப்படின்றான். ஏன் தெரியுமா, இது சன்மார்க்க நெறி. சன்மார்க்க நெறி எப்பவுமே வந்து பிதாட்டை நெருங்க முடியாது. ஆனால் யோவான் எழுதுனான் நாம் அவரை பார்க்கும்போது அவருக்கு ஒப்பாக இருப்போம் என்பதை நீங்கள் அறியீர்களா, அவர் இருக்கிற பிரகாரமாகவே நாமும் இருக்கிறோம். அதுதான் நீதிமான். நீதிமான் கேட்டகரின்றது வேற. நீங்கள் யோபுவெல்லாம் உங்கள் கணக்கு கொண்டே வர கூடாது. கோபப்பட்டுக்கிறாங்க யோபு பிரியர்கள்லாம். ஆமாம் யோபு நல்லவர் இல்லைன்னே நான் சொல்லலை, யோபு நல்லவன் என்பதில் எந்த மாற்றம் இல்லை. அவன் உத்தமன், அவன் சன்மார்க்கன். அது 33 வாசிலியாமா வாசி, அந்த ஒரு வருஷம் வாசி முடிச்சிரு. சொல்லத்தக்க நியாயங்கள் இருந்ததேயானால் எனக்கு மறு உத்தரவு கொடும், நீர் பேசும், உம்மை நீதிமானாக தீர்க்க எனக்கு ஆசை உண்டு. பார்த்தீங்களா, எல்லாருக்கும் ஆசை தான் எப்படியாச்சும் தேர்தல் யோபு ஜெயிச்சிடணும்ட்டு. ஆனால் அவர் நீதிமான தீர்க்க வீட்டில் போய் வாசிங்க, 11:2, 12:4, 15:14, 17:9, 22:19, 25:4, 27:17, 32:2, 33:32, 34:5, 35:7, 36:7, 40:8. இத்தனை வசனங்களும் யோபு புத்தகத்திலே நீதிமான் என்கிற வார்த்தையை தாங்கி வருகிறது. ஆனால் அதில் ஒன்று கூட யோபுவை நீதிமான் என்று சொல்லவே இல்லை. நீங்கள் யோபு இவ்வளவு உயர்ந்த இடத்தில் இருக்கிறீர்கள், துன்மார்க்கனுக்கும் சன்மார்க்கனுக்கும் நடப்பது போல உங்களுக்கு நடக்காது. ஏனென்றால் வேதம் சொல்கிறது சூரியனுக்கு கீழே ஒரு பெரிய தீங்கை கண்டேன், அந்த தீங்கு என்னவென்றால் சன்மார்க்கனுக்கு நடப்பது போல துன்மார்க்கனுக்கு நடக்கிறது. அதனால் இதிலிருந்து தப்பிக்கிறதுக்கு என்ன வழினா, ஒருவன் மரிச்சிட்டான்னா அதுக்கப்புறம் சூரியனுக்கு கீழே நடக்கிற சம்பவங்களில் ஒன்றும் அவனுக்கு பங்கு இல்லை. அடுத்த வசனத்தை சொல்கிறார், 9:6 சொல்கிறார், அதனால் நீயும் நானும் ஞானஸ்தானத்திலே கிறிஸ்துவுடனே கூட மரித்ததினாலே சூரியனுக்கு கீழே நடக்கிற இந்த துன்மார்க்கனுக்கும் சன்மார்க்கனுக்கும் ஒரே விதமாக நடக்கிற சம்பவம் நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெற முடியாது. கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம்.